இளந்தளிர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்க்க போறது கிளாஸ் 7 லெசன் 9. கதையோட பேரு சிடியாங்கி பச்சி, பறவையின் குழந்தை. ஒரு குட்டி பறவையின் கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கதையில பெரும் செல்வந்தரான மாதவதாஸ் ஒரு குட்டி பறவையை தன்னோட வீட்டில் வளர்ப்பதற்கு ஆசைப்படுறாரு. அந்த குட்டி பறவையோட எண்ணம் என்ன, அதோட நிலை என்ன, அந்த பறவை இவர் கூட இருக்க சம்மதிக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். माधव दास ने अपनी संग मरमर की नई कोठी बनवाई है। उसके सामने बहुत सुहावना बगीचा भी लगवाया है। उनको कला से बहुत प्रेम है। सो माधव दास அப்படிங்கறவர் என்ன பண்றார் அப்படினா, சங்க மர்மர்னா மார்பிள் பளிங்குன்னு சொல்வாங்க, அதுல ஒரு பெரிய புதிய மாளிகை வந்து ஒன்னு கட்டறாரு. அந்த மாளிகைக்கு பக்கத்திலே ஒரு இனிமையான சுகாவனான இனிமையான கார்டன் தோட்டம் வந்து அமைக்கிறாரு. அவருக்கு கலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கலைன்னா இந்த ஆர்ட்ல வந்து ரொம்ப ஆர்வம் மிகுந்தவரா இருக்காரு. தன் கி கமி நஹி ஹே, அவருக்கோ ஏ வியசன் சூ நஹி கயா ஹே, அவர்கிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நிறைய பணம் அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு அடிக்ஷன், அதாவது ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. சுந்தர் அபிருச்சி கே ஆத்மி ஹே, ஃபூல் பௌதே ரகாபியோ சே ஹவுசே மே லகே ஃபவாரோ மே உஜல்தா ஹுயே பானி உன்ஹே பஹுத் அச்சா லக்தா ஹே. ஸோ அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் அபிருச்சி கே ஆத்மி ஹே, சுந்தர்னா ரொம்ப அழகு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு மனுஷன். அபிருச்சி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் வந்து தன்னை சுத்தி அழகுபடுத்திக்கணும் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. ஸோ அதனால அவர் தோட்டத்தில் என்ன அமைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபூல் பௌதி, அதாவது நிறைய வந்து பூக்கள் தரக்கூடிய மரங்கள் செடிகள். ருகாபியோ சே ஹவுசேமே லகே ஃபவாரோ, ஃபவாரோ அப்படின்னா வந்து ஃபவுண்டைன், தண்ணி வருது இல்லையா ஃபவுண்டைன், ஸோ அந்த தண்ணி. ரகாபியோ சே ஹவுசே அப்படின்னா, ரகாபியோனா இந்த பிளேட்னு சொல்றாங்க, அதாவது இந்த ஃபவுண்டைன் டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா அது. ஹவுசே அப்படின்னா வந்து இந்த டேங்க், தண்ணி இருக்கிற அந்த டேங்க். ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரகாபியும் சே ஹவுசேமே லகே ஃபவராவும். ஸோ அதில் இருந்து வர அந்த ஃபவராவும், ஃபவுண்டைன்லேருந்து வர உஜல்தா ஹுயே பாணி, அதுலேருந்து தாவி வர அந்த ததும்பி வர அந்த தண்ணியை வந்து பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன பண்ணும், பகுத் அச்சா லகுதாக. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது சமேபி உன்கே பாஸ் காஃபி ஹே, அவங்ககிட்ட ரொம்ப டைமும் நிறையா இருக்கு. ஷாம் கோ ஜப் தின் கி கர்மி டல் ஜாத்தி ஹே, அவர் ஆஸ்மான் கை ரங் கா ஹோ ஜாத்தா ஹே, தப் கோட்டி கே பாஹர் சபுத்ரே பர் தகத் டல்வாக்கர் மசனத் கே சஹாரே வஹ் கலீச்சே பர் பைட்தே ஹே. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு இந்த அழகு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால, ஷாம் கோ ஜப் தின் கி கர்மி டல் ஜாத்தி ஹே, ஸோ ஈவினிங் டைம்ல, அதாவது டே டைம்ல ரொம்ப சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூடெல்லாம் தனிந்த ஒரு ஈவினிங் டைம்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆஸ்மான் கை ரங்கு கஹோ ஜாத்தா ஹே. ஈவினிங் டைம் எப்படி இருக்கும்னா, சன் எல்லாம் மறைய போறதுனால அந்த ஸ்கைன்றது நிறைய கலர்ஸ்ல இருக்கும், சன்னோட அந்த ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த கை ரங்கு கஹோ ஜாத்தா ஹே, அந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவார்னா, கோட்டி கே பாஹர், அதாவது அவருடைய மாளிகைக்கு வெளியில, சபுத்ரே பர் தகத் டல்வாக்கர், அவரோட அந்த பிளாட்ஃபார்ம்ல மாளிகைக்கு வெளியில ஒரு தின்ன மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சபுத்ரே பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. சபுத்ரே பர் தகத், தகத் அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி, ஒரு சேர் மாதிரி போட்டுட்டு டல்வாக்கு. மசனத், மசனத் கே சஹாரி அப்படின்னா அதுவும் ஒரு குஷன் தான், அப்படி சாஞ்சுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே சேட்டுங்கெல்லாம், அதான் வந்து மசனத் கே சஹாரி. அதோட ஹெல்ப்ல வகு கலீஜே பர் பைத்தேஹே, கலீஜேனா கார்பெட், கார்பெட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் பிரகிருதி கி ஜடா நிஹார்த்தேஹ, பிரகிருதி அப்படின்னா வந்து நேச்சருடைய அழக வந்து அவர் ரசிச்சுக்கிட்டே இருப்பாராம். இன்மை மானோ உன் மன் கோ திருப்தி மில்த்தி ஹே, ஸோ இதனாலதான் அவருக்கு என்ன நடக்குது, அவரோட மனசுக்கு ரொம்ப திருப்தி தருது, அந்த நேச்சரை வந்து ரசிக்கிறது அவரோட மனசுக்கு ரொம்ப திருப்தி தருது. மித்ர ஹுயே தோ உன் சே வினோத் சர்ச்ச கர்த்தே ஹே, நஹி தோ பாஸ் ரக்கே ஹுயே ஃபர்ஷி ஹுக்கே கி சடக் ஹோ மூ மே தியே கயால் ஹி கயால் மே சந்தியா கோ ஸ்வப்ன கி மா பாந்தி குஜர் தேத்தே ஹே. ஸோ இந்த நேச்சரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி மித்ர, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க அப்படின்னா, வினோத் சர்ச்சை கர்த்தே அப்படின்னா, வினோத் சர்ச்சைனா ரொம்ப கேலியும் சிரிப்புமாக பேசிட்டே இருப்பாரு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இல்லை அப்படின்னா, ஃபர்ஷே ஹுக்கே கி சடக், ஹுக்கே அப்படின்னா ஒரு சிகரெட் டைப்பு, ஃபர்ஷி அப்படின்னா லார்ஜ் ஃபிளாட் பாட்டம்டு ஹுக், அது பைப் மாதிரி சொல்லுவாங்களா, இந்த பணக்காரங்களாம் பைப் மாதிரி வச்சு குடிப்பாங்களா, அதுதான் ரெக்கே ஹுயே ஃபர்ஷி ஹுக்கே, அந்த பைப்பில் இருக்கிற அந்த சிகரெட் டைப்பில் இருக்கிறது. சடக் அப்படின்னா வெரி க்ளோஸ் டு மவுத், வாய்க்கு கிட்ட வச்சு, சடக்கோ மூமே தியே
கயால் ஹி கயால் மே கயால் அப்படின்னா கேர்ஃபுல்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ரொம்ப கவனமாக ரொம்ப லயிச்சு போய் சந்தியா போ ஸ்வப்னகி பாந்தி அதாவது இந்த ஈவினிங் டைமை ஒரு ட்ரீம் மாதிரி பாந்தி அப்படின்னா லைக் மாதிரி குஜார் தேத்தே ஸோ அதே மாதிரி அவர் இந்த ஈவினிங் டைம் எல்லாம் செலவழிப்பார் அது மாதிரி தான் அவருடைய சாயங்கால பொழுது வந்து கழிப்பார் आज कुछ कुछ बादल थे गड़ा गहरी नहीं थी धूप का प्रकाश उनमें से झनझना कर आ रहा था माधवदास मसनत के सहारे बैठे थे उन्हें जिंदगी में क्या स्वाद नहीं मिला है இன்னைக்கு பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து குச் குச் பாதல் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் மேகமா இருக்கு கடா கெஹரி நஹியர் கடா அப்படின்னா ரொம்ப டீப்பான டார்க்கான ஒரு மேகம் வந்து இல்ல ரொம்ப அடர்த்தியான மேகம் இல்ல தூப்கா பிரகாஷ் உண்மை சேஞ்சனாக்கர் ஆரஹாத்தா அதாவது இந்த வெயிலினுடைய பிரகாசம் ரொம்ப மேகம் இல்லாதனால வெயிலினுடைய அந்த பிரகாசம் வந்து அழகா அந்த சாயங்கால பொழுதுல அவர் மேல விழுது மாதவனா ஸ்மசனத் சஹாரே பைட்டே திஸ் மசனத்துல என்ன குஷன் மேல சாஞ்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு உன்ஹே ஜிந்தகி மே கியா ஸ்வாத் நஹி மிலா ஹை சோ அவருடைய வாழ்க்கையில அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கல எல்லாமே தான் கிடைக்குது இருந்தாலும் பர் ஜி பர் கர் பி குச் காலி சா ரஹதா ஹை இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் அவருக்கு காலி அதாவது இல்லாத மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இல்லாத மாதிரி அவருக்கு தோணுது उस दिन संध्या समय उनके देखते देखते सामने की गुलाब की ढाली पर एक चिड़िया आन भई थी सो इन द माद्री अंद सायंकालम पोडले என்ன ஆயிடுச்சுனா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது गुलाब की ढाली அப்படினா ஒரு ரோஜா மலர் அந்த ஒரு பிரான்ச்ல வந்து ரோஜா மலரோட அந்த பிரான்ச்ல வந்து ஒரு ஒரு பறவை வந்து உட்காருது ஆண் பைட்டி சிடியா பகுத் சுந்தர்சி அந்த அந்த பறவை எப்படி இருக்குன்னா ரொம்பவும் அழகா இருக்கு உஸ்கி கர்தன் லால்தி அதோட கழுத்து எப்படி இருக்குன்னா ரெட் கலரா இருக்கு அவர் குலாபி ஹோத்தே ஹோத்தே கினாரே பர் ஜரா ஜரா நீலி பட் கயி தி குலாபி ஹோத்தே ஹோத்தே கினாரே கினாரோம் பர் அப்படின்னா வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்கு அது எட்ஜஸ் எல்லாம் அந்த பறவையோட அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பிங்க் கலரா இருக்கு பர் ஜரா ஜரா நீலி பட்டேத்ரா அங்கங்க வந்து ஒரு மாதிரி ப்ளூ டில்டடா இருக்கு அந்த பறவை ரொம்பவும் அழகா இருக்கு பங்கு ஊப்பர் சே சமகதார் சியாக் தே சியாக் அப்படின்னா வந்து ஒரு பிளாக் கலர் சமக்தார் அப்படின்னா வந்து ரொம்ப ஷைனிங்கான ஒரு பிளாக் கலரா இருக்கு பங்குனா விங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஷைனிங் பிளாக் கலரா இருக்கு உங்க நன்ஹா சா சிர் தோ பகுத் பியாரா லக்தா தா நன்ஹா சா அப்படின்னா ரொம்ப லிட்டில் ரொம்ப சின்ன அந்த தலை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவும் அழகா இருக்கு அவர் ஷரீர் பர் சித்திர விசித்திர சித்திரகாரி ஹ ஸோ அதோட உடம்புல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமான அழகழகா சித்திரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு சிடியா கோ மானோ மாதவ் தாஸ் கி சத்தா கா குச் பதா நஹி தா அவர் மானோ தனிக் தேர் கா ஆராம்பி உசே நஹி சாயே தா அந்த குட்டி பறவைக்கு மாதவ் தாஸ் அவரை பத்தி எதுவுமே தெரியாது சத்தா அப்படின்னா வந்து அவருடைய பவர் சத்தா அவருடைய பவர் எதுவுமே அதுக்கு தெரியல பாவம் தெரிஞ்சிருந்தா மானோ தனிக்கு தேர் தனிக்கு தேர்னா ரொம்ப அந்த கொஞ்சம் டைம் கூட ஆராம்பி கொஞ்சம் டைம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அது இங்க வந்திருக்காது கபி பர் ஹிலா தி தி கபி ஃபுத்கதி தி பகு கூப குஷ் மாலும் ஹோத்தி தி ஸோ என்ன பண்ணுது அந்த பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிலாத்தினா மூவ் ஆகுது ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இதுவா உட்காராம அங்கே இங்கேயும் மூவ் ஆகுது ஃபுத் கதினா அங்கே இங்கேயும் குதிச்சு குதிச்சு போகுது வகு கூப குஷு மாலும் ஹோத்தி தீஸ் இவ்வளோ பெரிய கார்டன் பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அது அங்கேயும் இங்கேயும் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு அப்படி நன்ஹி சி சோஞ்சு சே பியாரி பியாரி ஆவாஸ் நிக்கல் ரஹிதி அதோடைய சின்ன அந்த பீக் சோஞ்சுனா பீக் அந்த பீக்கினால ஒரு அழகழகான சவுண்டை வந்து அது கொடுத்துட்டே இருந்தது மாதவ் தாஸ்கோ வகு சிடியா படி மன்மானி லகி உஸ்கி ஸ்வச்சந்ததா படி பியாரி ஜான் படுத்தி தி ஸோ அந்த அந்த சின்ன பறவையே மாதவதாஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அதோடைய ஸ்வச்சந்ததா அப்படின்னா சுதந்திரம் அந்த சுதந்திரமாக பறந்து பாடி இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குச் தேர் தக் வஹு உஸ் சிடியாக்கா இஸ் டால் சே உஸ் டால் திறக்கே தேக்தே ரஹே ஸோ அதை அவர் என்ன பார்த்துனாரு கொஞ்சம் ரொம்ப நேரமா வந்து அது ஒரு பிரான்ச்லேருந்து ஒரு பிரான்ச்சை தாவி தாவி போறது திறக்கணே அப்படின்னா வந்து டான்ஸ் ஆடணும் திறக்கனா தேக்கே ரஹே ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறத அவர் பார்த்துட்டே இருந்தார் இஸ் சமய் வகு அப்படின்னா பகுத் குச் மூல்கையே ஸோ அந்த டைம்ல அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர் மறந்துட்டாரு அந்த பேர்டை மட்டுமே அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் உன்ஹோனே உஸ் சிடியா சே கஹா ஆவோ தும் படி அச்சி ஆயி எஹ் பகிஜா தும் லோகம் கே பினா சூனா லக்தா ஹே ஸோ நீ வா வா நீ வந்தது ரொம்ப நல்லதாயிடுச்சு இந்த தோட்டம் நான் வந்து நீங்கெல்லாம் இல்லாம தும் லோகோங்கே பினா நீங்க இல்லாம சூனா லகுத்தாக சூனா அப்படின்னா டெசர்ட்டட் ரொம்ப அலோனா தனிமையா வந்து இருக்கு சுனோ
चिड़िया तुम खुशी से यह समझो कि यह बगीचा मैंने तुम्हारे लिए ही बनवाया है। नी नल्ला केटको सुनो चिड़िया नी केटको इंद तुम खुशी से यह समझो नी वंदे संतोषमा केटको इंद तोटत वंदे नांगे उनक ना उनकागवे उंगलकागवे दा ना वंदे सेंजिरका तुम वेक्टके यहां आया करो वेक्टके अबीना वंदे नी रोंब संतोषमा नी वंदे इंगे वरलाम रोम फ्रीय नहीं फ्रीय अर्थ चिड़िया पहले तो असावधान रही फिर जानकर की बात उससे की जा रही है एक वह एका एक तो घबराई सो फर्स्ट चिड़िया एना पन्निछे इंद बर्ड एना पन्निछे ना और पेसरद खादल वांगाद मरी असावधान अभी ना इन अटेंटिवा इरुंदुछे तिरुम्ब उन जानकार की बात उससे तिरुम्ब पाता अद अदकिट्ट दान पेसरांग अप्पडिंगरद पुरिंजिकिट्ट अद एना पन्निछे अभी ना அட்டென்டிவா ஆயிட்டு வஹ் ஏகா ஏக் தோ கப்ராய் ஃபர்ஸ்ட் அது என்ன ஆயிடுச்சு ரொம்ப பயந்துடுச்சு இவர் என்ன இது இப்படி சொல்றாரு இந்த தோட்டம் என்னுடையதான் நீங்க வரலன்னு இப்படி சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு ரொம்ப அது பயந்து ஃபிர் சங்கோச் கோ சீத் கர் போலி சங்கோச் அப்படின்னா அந்த ஹெசிடேஷனை வந்து வின் பண்ணிட்டு அது பேசுது ஹெசிடேட் பண்ணாம அது பேசுது முஜே மாலும் நஹி தா கி யஹ் பகீஜா ஆப்கா ஹை மை அபி சலி ஜாதி ஹூ ஃபல் பர் சான்ஸ் லேனே மை யஹா டிக் கயி தி எனக்கு இது வரைக்கும் தெரியாது இது உங்களுடைய தோட்டம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது मुझे मालूम नहीं था मैं अभी चली जाती हूँ ना இப்பவே இந்த இடத்துல இருந்து போயிடுறேன் பல்பர் பல்பர்னா ஒரு மூமென்ட் கொஞ்சம் பொழுது சான்ஸ் லேன் அதாவது பிரீதிங் சொல்வாங்க நான் கொஞ்ச நேரம் நல்ல சுத்தமான காற்று வாங்குறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் டிக் கயி தி அப்படினு சொல்லுது மாதவதாஸ் ने कहा हां बगीचा तो मेरा है एक संगमरमर की कोठी भी मेरी है लेकिन इस सब को तुम अपना भी समझ सकती हो सब कुछ तुम्हारा है तुम कैसे भोली हो कैसे प्यारी हो जाओ नहीं बैठो मेरा मन तुमसे बहुत खुश होता है सो माधवदास என்ன சொல்றார் ஆமா ஆமா இந்த தோட்டம் என்னுடையதுதான் இந்த பளிங்கினாலான மாளிகை கூட என்னுடையதுதான் ஆனா இஸ் சப் கோ தும் அப்னா பீ சமஜ் சக்தி ஹான இது எல்லாமே நீ உன்னுடையதுதான் நினைச்சுக்கோ சப் குச் துமாரா துமார எல்லாமே இது உன்னுடையதுதான் தும் கைசி போலி ஹோ போலி அப்படினா இன்னசன் நீ எவ்வளவு அழகா இருக்க கள்ளம் கபடமற்றவர்களா இருக்க கைசி பியாரி ஹோ எவ்வளவு அழகா இருக்க ஜாவோ நஹி பைட்டோ நீ இங்க இருந்து போகாத இங்கேயே இரு என்னுடைய மனசு வந்து உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருச்சு चिड़िया बहुत कुछ सकुचा गई उसे बोध हुआ कि यह उससे गलती तो नहीं हुई कि वह यहाँ बैठ गई है சோ இப்ப பறவைக்கு ரொம்ப வந்து ரொம்ப அந்த பேர்டுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு என்னடா இது என்னோட கார்டன் என்னோட கார்டன் அவர் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு லைட்டா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு உசே போத் ஹுவாக்கி ஆனாலும் அது என்ன ரியலைஸ் பண்ணது அப்படின்னா உசே கல்தி தோ நஹி ஹுயி கி வஹா யஹா பைட் கயி ஹை சோ அது வந்து அந்த இடத்துல அமர்ந்தது அதோட தப்பு இல்லை அப்படின்றத அது ரியலைஸ் பண்ணது இருந்தாலும் அதுக்கு வந்து லைட்டா ஒரு பயம் வந்துருச்சு உஸ் காத்திரக்னா रुक गया இப்ப அது டான்ஸ் ஆடிட்டு இருந்தது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு பயபீத் சி வஹ போலி இப்ப அதுக்கு லைட்டா பயம் வந்துச்சு பயத்தோட அது என்ன சொல்லுச்சு அப்படினா மை தக்கர் யஹம் பைட் கயி தி நான் ரொம்ப டயர்ட் ஆயி இங்க வந்து உட்கார்ந்துட்ட மை அபி சலி ஜாவுங்கி பகீஜா ஆப்கா ஹை நான் இப்பயே இங்க இருந்து போயிடுறேன் இந்த கார்டன் உங்களுடையது இல்லையா நான் இப்பயே இங்க இருந்து போயிடுறேன் முஜி மாஃப் கரே என்ன மன்னிச்சிருங்க அப்படினது கேக்குது மாதவதாஸ் ने कहा मेरी भोली चिड़िया तुम्हें देखकर मेरा चित्त प्रफुल्लित हुआ है मेरा महल भी सूना है वहाँ कोई भी चहचहाता नहीं है तुम्हें देखकर मेरी रागनियों का जी बहलेगा तुम कैसी प्यारी हो यहाँ ही तुम क्यों ना रहो மாதவதாஸ் உடனே என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரி போலி சிடியா அப்படின்னா என்னுடைய பாவமான அழகான ஒரு பறவையே துமே தேக்குகர் மேரா சித்த பிரஃபுலித் சித் அப்படின்னா மைண்ட் என்னுடைய மனசு என்ன ஆயிடுச்சு ரொம்ப சியர்ஃபுல் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பிரஃபுலித் ஹுவா மேரா மெஹல் பி சூனாக என்னோட மாளிகையும் எப்படி இருக்கு சூனா ரொம்ப டெசர்டடா அலோனா யாருமே இல்லாம இருக்கு வஹா கோயி பி சஹசஹாதா நஹி ஹை சஹசஹாதா அப்படின்னா வந்து உன்ன மாதிரி ஒரு ட்விட்டரிங் சவுண்ட் கொடுக்கறதுக்கு அங்க யாருமே கிடையாது துமே கேக்குகர் மேரி ராகினி ஓ ராகினினா என்னோட ராகங்கள் அதாவது அமைதியா இருக்கிற என்னோட மாளிகையின் அந்த ராகங்கள் கூட என்ன இது உயிர் வந்துருச்சு ராகினியோ கா ஜி பஹலேங்கா தும் கைசி பியாரி ஹோ நீ எவ்வளவு அழகா இருக்க யஹா ஹி தும் கியோ நா ரஹோ நீ ஏன் இங்கேயே இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு சிடியா போலி மை மா கே பாஸ் ஜா ரஹி ஹூ சூரஜ் கி தூப் கானே அவர் ஹவா சே கேல்னே அவர் ஃபூலோ சே பாத் கர்னே மை ஜரா கர் சே உட்ஹாயி தி
ஸோ நான் வந்து உடனே அந்த பறவை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நான் வந்து அம்மா கிட்ட போறேன், மை மா கே பாஸ் ஜா ரஹி ஹூன், சூரஜ் கி தூப் கானே, அதாவது இந்த சூரியனோட வெளிச்சத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்காகவும், ஹவா சே கேலே இந்த காற்றுல விளையாடுறதுக்காகவும், இந்த பூக்கள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்காகவும், ஃபோன் சே பாத் கர்னே மே ஜரா கர் சே உட்டாய் தே, அதுல என்னோட வீடு, அதனாலே எங்க வீட்டுல இருந்து நான் இங்க பறந்து வந்தேன். அப்ப சாஞ்ச் ஹோ கை சாஞ்ச் அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, அவர் மா கே பாஸ் ஜா ரஹி ஹூன், இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், எங்க அம்மா கிட்ட நான் போ போறேன், அபி அபி மை சலி ஜா ரஹி ஹூன், இப்ப நான் இங்க இருந்து இங்க போ போறேன், ஆப் சோச் நா கரே அப்படின்னா, நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க, நான் இங்க இருந்து போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறவை அங்க இருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுது. மாதவ் தாஸ் நே கஹா, प्यारी चिड़िया पगली मत बनो, देखो तुम्हारे चारों तरफ कैसे बाहर है, देखो वह पानी खेल रहा है, उधर गुलाब हंस रही है, हंस रहा है, भीतर महल में चलो, जाने क्या क्या ना पाऊंगी. सो उन्हें माधवदास என்ன சொல்றாரு, प्यारी चिड़िया, सो என்னோட அழகான பறவை, பகலி மத் பண்ணோ, பகலி அப்படினா வந்து நீ வந்து ஃபூலிஷ் தன பண்ணாத, பகலி மத் கபனோ, தேகோ தும்ஹாரே சாரோ தரஃப், உன்னோட நாலா பக்கமும் பாரு, உன்னை சுத்தி பாரு, எப்படி இருக்கு பத்தியா இந்த இடம் அப்படின்னு சொல்றாரு. தேகோ வஹ பானி கேல் ரஹா, அங்க தண்ணி ததும்பி விளையாடி கொண்டிருக்கு, உதர் குலாப ஹஸ் ரஹா, இங்க வந்து நிறைய ரோஜா மலர்கள் சிரித்து கொண்டிருக்கு, பீதர் மகள் மே செல்லோ, பீதர் அப்படின்னா உள்ள போய் நீ என்னோட மாளிகையை பாரு, ஜானே கியா கியா நா பாவோங்கி, சோ அங்க என்னென்ன இருக்குன்னு தெரியாது, எல்லாமே அந்த இடத்துல இருக்கு, பாவோங்கி மேரா தில் வீரான் ஹே, வீரான் அப்படின்னா டெசர்ட், நான் என்னோட மனசு வந்து ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு, வஹா கப் ஹசி சுன்னேக்கோ மில்தி ஹே, ஸோ அந்த இடத்துல என்னோட மாளிகையில எப்ப நான் வந்து இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கறது, வஹா கப் ஹசி சுன்னேக்கோ மில்தி ஹே, மேரே பாஸ் பகுத் சா சோனா மோதி ஹே, என்ன இடத்துல நிறைய தங்கமும் முத்தும் நிறைய இருக்கு, சோனே கா எஹ் பகுத் சுந்தர் கர் மை தும்ஹே பனா தூங்கா, நீ என் கூடயே இருந்தானா உனக்கு என்ன பண்ணுவேன், தங்கத்திலான ஒரு நல்ல அழகான ஒரு வீடு நான் உனக்கு கட்டி தருவேன், மோத்தியா கி சால் கர் உஸ்மே லடக்கேங்கே, ஸோ அதில் ஃபுல்லாக நான் என்ன வச்சுருப்பேன், பேர்ல் அந்த முத்துகளை ஃபுல்லாக அதில் அந்த தங்க வீட்டில் ஃபுல்லாக முத்துகள் கோர்த்து நான் வச்சுருப்பேன் உனக்காக, மோத்தியாங்கி ஜால உஸ்மே லடக்கேங்கி, தும் முஜே குஷ் ரக்னா, ஆனால் நீ என்ன என்ன பண்ண, என்ன நீ சந்தோஷமாக வச்சுக்கணும், அவர் தும் ஹே கியா சாயே, இதை தவிர உனக்கு வேற என்ன வேணும், மா கே பாஸ் பத்தாவோ கியா ஹே, உங்கள் அம்மா கிட்ட என்ன இருக்கு, தும் எஹா ஹி சுக்ஸே ரஹோ மேரி போலி குடியா, நீ இங்கேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், உங்க அம்மா கிட்ட இதெல்லாம இருக்கு, இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட இல்லை, நீ இங்கேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், மேரி போலி குடியா, நீ என்னோட பொம்மை மாதிரி நான் உன பத்திரமா வச்சுக்கிறேன் வா அப்படின்னு சொல்றாரு. சிடியாயின் பாத்தோசே பகுத் டர் கயி வஹ போலி மை படகர் தனிக் ஆராம் கெலியே இஸ் டாலி பர் ருகை रुक गई थी, अब भूल कर भी ऐसी गलती नहीं होंगी. सो उड़ने अंद चिड़िया एन्ना सोल्लुद अंद परवे एन्ना सोल्लुद पाथिंगा, इवर इव्लो पेसना रोम्ब भयम वंदिरुच्चु, एंगे इवर नम्मला वंदु इंगे वच्चिपार अप्पडिनु सोल्लि रोम्ब भयम वंदाद एन्ना पण्णुदु, வஹ போலி மை படக்கர், படக்கர் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டயர்டாகி ரொம்ப வேண்டரிங், சுற்றி சுற்றி நான் சுற்றி திரிஞ்சு, தனிக் ஆறாம், தனிக் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமான ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் இந்த பிரான்ச்சில் வந்து உட்காந்துட்டேன், அப்ப பூல் கர்பி நான் இன்னும் மறந்தும் கூட இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், கல்தி நகி ஹோங்கி, மை அபி யஹா சே உடி ஜா ரஹி ஹூ, நான் இங்கேருந்து இப்போவே பறந்து போயிடுறேன், தும்ஹாரி பாத்தே மேரி சமஜ்மே நகி ஆத்தி ஹ, நீ என்ன பேசுறியோ அது வந்து எனக்கு புரியவே இல்லை, தங்கம் இருக்குன்றீங்க, மாளிகை இருக்குன்றீங்க, எனக்கு அது புரியவே இல்லை, மேரி மா கே கோன்ஸ்லே கே வாஹ பஹுதேரி சுனஹரி தூப் பிகரி ரகதி ஹ, ஆனால் எங்கள் அம்மாவோடைய அந்த கோன்ஸ்ல நெஸ்ட், நெஸ்ட்டுக்கு வெளியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹர் பஹுதேரி சுனஹரி தூப் அப்படின்னா வந்து ஒரு கோல்டன் சன்ஷைன் இருக்கும், பிகரி ரகதி ஹ ஒரு சன்ஷைன் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நல்ல அழகான ஒரு சூடு இருக்கும், முஜே அவருக்கியா கர்னாக, இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும், தோ தானே மா லா தேதி ஹ, அவர் ஜப் மை பர் கோல்னே பாஹர் ஜாத்தி ஹூ தோ மா மேரி பாட் தேக்தி ரகதி ஹ, எங்கள் அம்மா எனக்கு என்ன தராங்க, எனக்கு தேவையான தானியங்கள் எங்கள் அம்மா எனக்கு கொண்டு வந்து தராங்க, அதே மாதிரி இல்லாமல் நான் எப்போ வெளியில் போகிறேனோ அப்போ எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாட் தேக்தி ஹ என்னையே வாட்ச் பண்ணி எங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன கவனமாக எங்கள் அம்மா கவனிச்சிட்டு இருக்காங்க, முஜே தும் அவர் குச் மத் சம்ஜோ மை அப்படி மாக்கி ஹோ, எனக்கு அதை தவிர வேறு எதுவும் உன்னோட விஷயங்கள் எதுவுமே எனக்கு புரியலை, நான் எங்கள் அம்மாவுடையது, எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், நான் பறந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணேன். माधव दास ने कहा, भोली चिड़िया तुम कहाँ रहती हो, तुम मुझे नहीं जानती हो,
உன்னை மாதவதாஸ் கேட்கிறாரு, போலி சிடி அப்படின கள்ளம் கபடற்ற பறவையே நீ எங்க வசிக்கிற, கஹா ரஹதே ஹோ, தும் முஜே நஹீ ஜான்தி ஹோ, உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. மைன் மா கோ ஜான்தி ஹோ, பாயி கோ ஜான்தி ஹோ, சூரஜ் கோ அவர் உஸ்கி தூப் கோ ஜான்தி ஹோ. அதுக்கு அந்த பேர்ட் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரை தெரியும், என்னோட அம்மாவை தெரியும், என்னோட சகோதரனை தெரியும், அதே மாதிரி சூரியனும் அதோடைய வெப்பத்தையும் எனக்கு தெரியும். காஸ் பானி அவர் ஃபூலும் கோ ஜான்தி ஹோ, காஸ் அப்படின்னா புல்லு, கிராஸ் தண்ணி, அப்புறம் பூக்கள், இதெல்லாம் எனக்கு தெரியும். மகாமான்ய தும் கோன் ஹோ, மை தும் ஹே நஹி ஜான்தி. மகாமான்ய அப்படின்னா பெரியவரே அப்படின்னு இதுவா சொல்ற மாதிரி, மரியாதையோட சொல்ற மாதிரி, நீங்க யாரு, உங்களை எனக்கு தெரியாது. மை தும் ஹே நஹி ஜான்தி. மாதவதாஸ், தும் போலியோ சிடியா, தும்னே முஜே நஹி ஜானா, தப் தும்னே குச் நஹி ஜானா. உன்னை மாதவதாஸ் என்ன சொல்ல, நீ ரொம்ப வந்து இன்னசென்டா இருக்க, உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு என்ன தெரியல. தும்னே முஜே நஹிஜா, உனக்கு எப்போ என்ன தெரியலையோ அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. தப் தும்னே குச் நஹிஜானா. மைஹி தோஹும் சேட் மாதவதாஸ், நான் யார் தெரியுமா, சேட் மாதவதாஸ். மேரே பாஸ் கியா நஹி ஹே, ஜோ மாங்கோ மை வஹி தே சக்தா ஹூ, என்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் ரொம்ப பணக்கார, நீ என்ன கேட்டாலும் என்னால் அதை கொடுக்க முடியும். மை வஹி தே சக்தா ஹூ, பர் மேரே தோ சோட்டி சி ஜாத் ஹே, ஆப்கே பாஸ் சப் குச் ஹே, தப் முஜே ஜானே தீஜியே. உடனே அந்த பறவை என்ன சொல்லுது, ஆனால் என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்கிட்ட இவர் எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன், உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல, தப் முஜே ஜானே தீஜியே, அதனால என்ன நீங்கள் போக விடலாமே அப்படின்னு சொல்லுது. உடனே மாதவதாஸ் சொல்கிறாரு, சிடியா தூ நீரி அன்சான் ஹே, முஜே குஷ் கரேங்கி தோ துஜே மாலா மால் கர் சக்தா ஹூ. தூ நீரி அஞ்சான், நீரி அப்படின்னா பில்குல் சர்டன்லி, அஞ்சான்னா அன்னோன், உனக்கு வந்து எதுவுமே தெரியல, உனக்கு கொஞ்சம் தான் தெரியுது. முஜே குஷ் கரேங்கித்தோ, என்ன நீ சந்தோஷமா வச்சுட்டு நான் உன்னை மாலா மால் கர் சக்தாகும் அப்படின்னா நான் உன்னை ரொம்ப பணக்காரனா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. தும் சேட் ஹோ மை நஹி ஜான்தி, சேட் கியா ஹோத்தா ஹே, நீங்கள் ஒரு பெரிய சேட்டாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது, சேட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பர் சேட் கொயி படி பாத் ஹோத்தி ஹோங்கி, ஆனால் சேட் அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கலாம், பெரியவங்களா கூட இருக்கலாம். மை அன்சமஜ் டஹரி, அதாவது அன்சமஜ்னா எனக்கு அது புரிஞ்சிக்க கூட முடியல. மா முஜே பகுத் பியார் கர்த்தி ஹே வகு மேரி ராகு தேக்தி ஹோங்கி, அம்மா வந்து என்ன ரொம்ப ரொம்ப பாசமாக என்னை அம்மா பார்த்துக்கிறாங்க, அவங்க என்ன இப்போ தேடிட்டு இருப்பாங்க. மை மாலாமல் ஹோக்கர் கியா ஹோங்கி அப்படின்னா, நான் பணக்காரனாயி என்ன ஆவன், பணக்கார ஆவன், அதுக்கப்புறம் நான் என்ன ஆவன். மை நஹி ஜான்தி மாலாமல் கிசே கஹதே ஹே, பணக்காரர்னு யாரை சொல்கிறாங்க, கியா முஜே வகு துமாரா மாலாமல் ஹோனா சாயே, யாருனே தெரியாது, அந்த பணக்கார ஆகணும்னு என்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. அரி சிடியா துஜே புத்தி நஹி ஹே, தூ சோனா நஹி ஜான்தி சோனா. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஏ உனக்கு வந்து அறிவே கிடையாது, உனக்கு சோனா, உனக்கு கோல்டு தெரியாதா, கோல்டு உசி கி ஜகத் கோ திருஷ்ணா ஹே, திருஷ்ணா அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் அதுதான் இப்போ ரொம்ப தேவையான ஒரு பொருள். வகு சோனா மேரே பாச டேர் கா டேர் ஹே, அந்த கோல்டானது என்கிட்ட எப்படி இருக்கு, குவியல் நிறைய இருக்கு என்கிட்ட, அது தேரா கர் சமூச்சா சோனே கா ஹோகா. நீ வந்து நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்ட அப்படின்னா என் உன்னோட வீடு எப்படி இருக்கும், ஒரு கோல்டிலான வீடாக இருக்கும், ஃபுல்லாக தங்கத்திலே உன்னோட வீடு இருக்கும். ஐசா பிஞ்சரா பன்வா ஹுங்கா கி கஹி துனியாமே நா ஹோகா, நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு கேஜ் செஞ்சு தருவேன், அந்த மாதிரி ஒரு வீடு செஞ்சு தருவேன், இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு தங்கத்திலான கேஜை பார்க்கவே முடியாது. ஏசா கி தூ தேக்தி ரஹ்ஜாயே, நீ அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகான ஒரு வீடு நான் உனக்கு செஞ்சு தருவேன். தூ உஸ்கே பீத்தர் திரக் ஃபுதக்கர் முஜே குஷ்கரியே, நீ அந்த சோனா அந்த கோல்டிலான வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீ என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே இருந்து நீ நல்லா ஆட்டமாடி பாட்டு பாடி என்ன சந்தோஷப்படுத்தலாம். திர பாக்கிய குல் ஜாயேகா, அதுதான் உனக்கு பாக்கியமா இருக்கும். தேரி பானி பீனேக்கு கட்டோரி பி சோனேக்கு ஹோகி, கட்டோரி அப்படின்னா பவுல், நீ தண்ணி குடிக்கிறதுக்கான பவுல் கூட எதுல இருக்கும், நான் தங்கத்திலேயே உனக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். வஹ சோனா கியா சீஸ் ஹோத்தி ஹே, உன்னை அந்த சிடியா கேக்குது, இவர் என்ன சோனா சோனான்னு பேசிட்டே இருக்காரு, அந்த கோல்டு என்ன, அது என்ன பொருள் அப்படின்னு கேக்குது. தூ கியா ஜானேகி தூ சிடியா ஜோஹோ ஜோஹே, சோனே கா மூல்ய சீக்னே கேலியே துஜே பகுத் சீக்னா ஹே, உனக்கு என்ன தெரியும், நீ வந்து ஒரு பறவை ஆயிடுச்சு, உன் அதாவது கோல்டு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். பஸ் எஹ் ஜான்லே கி சேட் மாதவதாஸ் துஜ்ஜே பாத் கர் ரஹா ஹே, ஆனா உனக்கு இப்பதைக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும், சேட் மாதவதாஸ் ஓ இந்த சேட் மாதவதாஸே வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்காருன்றது மட்டும் நீ இப்ப தெரிஞ்சுக்கோ. ஜிஸ்ஸே மை பாத் கர் லேதா ஹூ உஸ்கி கிஸ்மத் குல் ஜாத்தி ஹே, அப்படின்னா என்ன அப்படி சொல்ல வராரு அப்படின்னா, நான் யார்கிட்ட பேசுறேனோ, ஜிஸ்ஸே மை பாத்
கர் லேத்தா ஹுனை அதெல்லாம் பேசணும். அவங்களுடைய லக்கானது அவங்களுக்கு வந்துடும். உஸ்கி கிஸ்மத் குல் ஜாத்திஹா, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். தூ அபி ஜக் கா ஹால் நஹி ஜாந்தி, இப்பயும் வரைக்கும் உனக்கு உன்ன கண்டிஷன், ஹால்னா கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம நீ என்ன நிலைமையில் இருக்குன்றதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. மேரி கோட்டியாம் பர் கோட்டியா ஹே பகீஜோம் பர் பகீஜே ஹே. ஸோ என்னுடைய மாளிகையிலேயே ஒரு பெரிய மாளிகை இருக்குது, என்னோட தோட்டத்திலையும் பெரிய தோட்டமே இருக்குது, உனக்கு என்னை பற்றியே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சேட் அவரை பற்றின பெருமைகளை அந்த பறவைக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு.